ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்டவரினுடைய இறை பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இந்த வேளையிலே இணைந்திருக்கிறோம். கடவுளினுடைய கருணை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலத்திற்கும் நீடித்திருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய வாழ்வின் இருத்தலும் இயங்குதலும் ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டி கொண்டே இருப்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த கடவுளினுடைய இரக்கத்தை கொண்டாடுவதுதான், அந்த கடவுளினுடைய மீட்பு திட்டத்தை நினைத்து பார்ப்பதுதான் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தினுடைய மையமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை அருள் பணியாளராகிய புனித பிலிப் நேரியினுடைய திருவிழாவை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கிறது. இறைவனினுடைய வார்த்தையை தியானித்து அதன் வழியாக ஆழ்நிலை தியானத்திற்குள்ளாக கடந்து போய் அதன் வழியாக தன்னுடைய மூளையை பெரிதாக்கி கொண்டவர் அல்ல, மாறாக இதயத்தை பெரிதாக்கி கொண்டவர் புனித பிலிப் நேரி என்பவர். அவரை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அவரை போல நாமும் இதயம் பெரிதான மனிதர்களாக மாற, இறைவனை நம்முடைய இதயத்தில் தாங்குகிற மனிதர்களாக மாற இந்த திருப்பலியிலே சிறப்பாக வரம் வேண்டி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைய நாளினுடைய இந்த மனத்துயர் சடங்கில் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற அத்துணை காரியங்களையும் செயல்பாடுகளையும் நினைவுக்கு கொண்டு வந்து மனம் வருந்தியவர்களாய், மனம் திருந்தியவர்களாய் கடவுளினுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய வல்லவி இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். எல்லாம் வல்ல இறைவா, இதோ எங்களுடைய வாழ்க்கையை நீர் உம்மை மையப்படுத்தி வாழ்வதற்காக அளித்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்மை மையப்படுத்தி வாழாமல் எங்களை மையப்படுத்தி வாழ்ந்ததற்காகவும், குறிப்பாக எங்கள் மனங்களில் விதைக்கப்பட்ட இறை வார்த்தையை விளைய செய்ய மறுத்ததற்காக, மறந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் மீது மனம் இறங்கி மன்னிப்பு தாரும் இறைவா. இயேசுவே, என் தெய்வமே, என் மே
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எங்கள் அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எங்களையும் இறை வார்த்தையை அறிவிக்கிற மனிதர்களாக வாழும்படி அழைத்திருக்கிறீர். திருமுழுக்கு எங்களுக்கு போதிக்கிற பணியை கொடுத்திருக்கிறது. பொது குருத்துவத்திலே நாங்களும் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கள் அழைப்பை மறந்து உம்முடைய இறை வார்த்தையை அறிவிக்கிற மனிதர்களாக எத்தனையோ நேரங்களிலே வாழ மறந்திருக்கிறோம். இறை வார்த்தையின் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ்வதற்கு நாங்கள் மறந்திருக்கிறோம், மறுத்திருக்கிறோம். அத்துணை நேரங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்து ஏற்றொருளும் இறைவா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அன்பான இறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பலர் இறை வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பல நேரங்களிலே இறை வார்த்தையை விதைக்கிற மனிதர்களாக மாறுவதற்கு மறந்து போனோம். நாங்களும் எங்களால் இயன்றளவு இறை வார்த்தையை விதைப்பதற்கான சூழல்களை உருவாக்கி கொள்ளாமல் தவிர்த்ததற்காகவும், இறை வார்த்தையை நன்றி உணர்வோடு அறிவிப்பதற்கு மறந்ததற்காகவும் மனம் வருந்துகிறோம். மன்னித்து எங்களை ஏற்றொருளும் இறைவா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிழிப்பு நேரியின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி போய் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17-27 வரை. அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபிசேக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்தும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனையின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும்
கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 17 அருள் வாக்குகள் 1 தொடங்கி 11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும், ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும்
அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவை அறிவிக்க தயங்காதே. இயேசுவை அறிவிக்க தடையாக மாறாதே. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இந்த மறையுரையை நான் ஒரு நிகழ்வை சொல்லி தொடங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். ஓர் அடுக்குமாடி குடியிருப்பிலே மூன்றாவது தளத்திலே ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த சிறுவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவனுடைய அத்தையை தவிர யாருமே இல்லை. அந்த சிறுவன் எந்த அளவிற்கு வாழ்க்கையால் வஞ்சிக்கப்பட்டிருந்தான் என்றால், வாழ்க்கையில் விரக்தியும் வேதனையும் கொண்டிருந்தான் என்றால், அவன் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே ஒரு சக்கர நாற்காலிக்குள்ளாக முடக்கி கொண்டு அந்த அறைக்குள்ளாகவே தன்னுடைய ஆயுள் முழுவதையும் கழித்து விடலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு அவனை வாழ்க்கை மிகவே வஞ்சித்திருந்தது. காரணம், அவனுடைய இரண்டு கால்களும் செயலிழந்து போயிருந்தன. அவனால் மற்ற எல்லா சிறுவர்களைப் போல, சிறுமிகளைப் போல எழுந்து ஆனந்தமாக ஓடி விளையாட முடியாது. இதன் நிமித்தமாக அவனுக்கு கடவுளின் மீது வெறுப்பும் கோபமும் இருந்தது. எல்லோரும் நன்றாக இருக்கிற போது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, எல்லோரும் ஆனந்தமாக இன்புற்று இருக்கிற போது, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலையை கொடுத்தார் என்று அவன் மிகவே வேதனைப்பட்டான், விரக்தி அடைந்தான். இப்படிப்பட்ட சூழலிலேதான் ஒருமுறை எதேச்சையாக அந்த சிறுவன் தன்னுடைய அறையிலே இருந்த ஒரு மேசையிலே கீழே கிடந்த ஒரு சிறிய புத்தகத்தை கண்டெடுக்கிறார். அந்த புத்தகம் அந்த மேசையின் மீது இதற்கு முன்னதாகவும் இருந்தது. ஆனால் அவன் கண்களுக்கு அன்று வரை தெரியவில்லை. அன்று முதன் முதலாக அந்த புத்தகத்தை அந்த சிறுவன் பார்க்கிறான். அந்த சிறுவன் அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்க தொடங்குகிறான். படிக்க படிக்க அவனுக்குள் பரவசம் பிறக்கிறது, புத்துணர்வு ஊற்றெடுக்கிறது, புது தெம்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவனது வாழ்வினுடைய நோக்கத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறான்.
கடவுளினுடைய மாட்சி என்னுள் வெளிப்படுவதற்காகவே எனக்கு இப்படி நிகழ்ந்திருக்கிறது, நடந்திருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு துளிர்விட ஆரம்பிக்கிறது. அந்த புத்தகம் வேறு எந்த புத்தகமும் இல்லை, புதிய ஏற்பாட்டு புத்தகம். புதிய ஏற்பாட்டினுடைய பக்கங்கள் அந்த சிறுவனை மிகவே கவர்ந்தன, வசீகரித்தன. புதிய ஏற்பாட்டினுடைய பக்கங்களிலே விரவி கடந்த இயேசு என்கிற தனிப்பெரும் ஆளுமையினுடைய அந்த வசீகரம் அவனுக்குள்ளாக இருந்தது. இயேசு அவனை மிகவே கவர்ந்து விட்டார். அவன் இயேசுவை அறிந்து கொண்டான். இயேசுவின் மீது அவனுக்கு அளவு கடந்த நம்பிக்கை பிறந்தது. அவன் அறிந்த, அவன் அனுபவித்த அந்த இயேசுவை பிறரும் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஆசை பிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கற்றுக்கொள்ளுகிறான். இயேசுவை எத்தனையோ மனிதர்கள் புதிய ஏற்பாட்டிலே ஊரெல்லாம் போய் அறிவித்தார்கள் என்கிற அந்த காரியங்களை குறித்து படிக்கிற போதெல்லாம் அவனுக்குள்ளாக ஒரு வருத்தம் பிறக்கும். காரணம், தன்னுடைய கால்கள் நலமாக இருந்தால் நானும் கூட அந்த கடவுளை குறித்து பேச, இயேசுவை குறித்து பறைசாற்ற, என் கால்களை கொண்டு கால்நடையாய் நடந்து பல ஊர்களுக்கு, பல தேசங்களுக்கு பயணம் செய்து இயேசு என்கிற அந்த கடவுளை குறித்து அறிவித்திருப்பேனே, அவரை மாட்சிப்படுத்தியிருப்பேனே, ஆனால் இப்போது என்னால் முடியவில்லையே, என் கால்கள் அதற்கு தடையாய் இருக்கின்றனவே என்று அவனுக்குள்ளாக ஓர் வருத்தமும் இருந்தது என்பதாகவே அவன் புரிந்து கொண்டான். இப்படிப்பட்ட ஆனந்தத்திற்கும் வருத்தத்திற்கும் இடையிலே இயேசு என்கிற அந்த தனிப்பெரும் கடவுளினுடைய அந்த தாக்கம் அந்த சிறுவனுக்குள்ளாக அதிகம் அதிகமாகவே இருக்க செய்தது. ஒரு முறை எதேச்சையாக அவனது மனதுக்குள்ளாக இப்படி ஒரு எண்ணம் பிறந்தது. அவனது அறையிலே மூளையிலே கிடந்த அந்த மேசையிலே சில தாள்கள் இருந்தன, ஒரு பேனாவும் இருந்தது. பேனாவை எடுத்தான். அவனது எழுத்து அழகாக இருக்காது, அற்புதமாக இருக்காது, ஏதோ கிருக்களாக, கோணலாக, வளைவு நெளிவுகளோடு அவன் எழுதக்கூடியவன். அவனது மனம் கவர்ந்த சில புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளை அந்த காகிதத்திலே தன்னுடைய கிருக்களான எழுத்துக்களோடு எழுதி அவன் அந்த தன்னுடைய அறையின் சன்னலிலிருந்து ஒவ்வொரு நாளும் தூக்கி வீசுவது வழக்கமாக கொண்டிருந்தான். இப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறையினுடைய சன்னலிலிருந்து அவன் காகிதங்களிலே சில வசனங்களை எழுதி, இறை வார்த்தைகளை எழுதி அவன் வீசிக்கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தான். இந்த கீழே விழுகிற காகிதங்கள் பல மனிதர்களினுடைய பார்வையிலே குப்பைகளாய் கிடந்தன. ஏதோ ஒரு காகிதம் அங்கே கிடக்கிறது, கிடந்து விட்டு போகட்டும் என்று அதன் மீது ஏறி மிதித்தவர்களும் உண்டு, அதை எடுத்து படித்தவர்களும் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய தொழிலெல்லாம் நலிவுற்ற பிறகு வேதனையினுடைய அந்த உச்சத்திலே தற்கொலை முடிவை எடுத்துவிட்டு அவர் அங்கே போய் கொண்டிருந்தார். அப்படி போய்கொண்டிருக்கிற பாதையிலே அந்த சன்னலிலிருந்து விழுந்த அந்த காகிதத்தை அவருடைய கண்களால் பார்க்கிறார். அவரது கைகள் அந்த காகிதத்தை எதேச்சையாக எடுத்தன. அப்படி எடுத்த காகிதத்தை அவர் வாய் திறந்து வாசித்தார். அந்த வார்த்தை அவரது மனதிற்கு சக்தி கொடுத்தது, அவரது வாழ்வுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மீண்டுமாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போன அந்த பணக்காரர் தற்கொலை முடிவை தள்ளி வைத்தார். இழந்து போன, நொடிந்து போன தன்னுடைய தொழிலின் மீது இன்னும் அதிகமான முயற்சி, இன்னும் அதிகமான உழைப்பை செலுத்தி அதை உயர்வுக்கு கொண்டு வந்தார். நாட்கள் உருண்டோடின. மீண்டுமாக அவர் அதே அந்த பாதையிலே வந்தபோது அதே சன்னலிலிருந்து காகிதங்கள் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தார். சற்று ஏறக்குறைய சில நேர கவனித்ததற்கு பிறகு அவர் எந்த சன்னலிலிருந்து அந்த காகிதம் கீழே விழுகிறது என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்டவராய் ஓடோடி போய் அந்த அறையை தட்டுகிறார். அந்த அறை திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட அறைக்குள்ளாக அவர் அந்த ஊனமுற்ற சிறுவனை பார்க்கிறார். பார்த்தவர் அவனை கட்டி தழுவுகிறார், கருணையோடு பேசுகிறார், கனிவோடு உரையாடுகிறார், அவனுக்கு நிறைய நிறைய காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கிறார். இப்படியே சில நாட்கள் நகர்ந்தன. ஒருமுறை அந்த பணக்காரர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து அந்த சிறுவனோடு பகிர்ந்து கொண்டார். நீ இப்படி எழுதி போடுகிற,
உன்னுடைய கிறுக்கலான கோணலான கையெழுத்தோடு நீ எழுதி போடுகிற இந்த இறைவார்த்தை என்னுடைய வாழ்க்கையை இன்று திருப்பி போட்டிருக்கிறது. அதற்கு நான் உனக்கு நன்றி கடன் பண்ணிருக்கிறேன். இயேசுவை நீ எனக்கு அறிவித்திருக்கிறாய். நீ அனுபவித்த அதே இயேசுவை இப்போது நானும் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே நான் உனக்கு கைமாறு செய்ய ஆசைப்படுகிறேன். நீ என்னோடு என்னுடைய வீட்டிற்கு வந்துவிடு. எனக்கு செல்வம் நிறைய இருக்கிறது, சொத்து நிறைய இருக்கிறது, மாட மாளிகை இருக்கிறது. என்னுடைய அந்த மாட மாளிகையிலே வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ கைதட்டினால் ஓடோடி வந்து நீ சொல்லுகிற செயலை செய்து முடிப்பதற்கு அங்கே பணியாட்கள் எப்போதும் உனக்கு அங்கே பக்கபலமாயிருப்பார்கள். வந்துவிடு என்னோடு என்று அந்த பணக்காரர் அந்த சிறுவனை அழைத்தார். அந்த சிறுவன் சற்று சிந்திக்கிறான். சிந்தித்த பிறகு அந்த பணக்காரரை பார்த்து அந்த சிறுவன் இந்த கேள்வியை முன்வைத்தான். நான் ஒருவேளை உங்களோடு உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் தங்கியிருக்கிற அறையினுடைய சன்னலின் வழியாக ஒரு நாளைக்கு எத்தனை மனிதர்கள் கடந்து போவார்கள்? என்னுடைய அறையின் சன்னலின் வழியாக எத்துணை மனிதர்கள் கடந்து போவார்கள்? அந்த பணக்காரர் மார்தட்டி பெருமையோடு சொன்னார், சன்னலின் வழியாக யாருமே போக மாட்டார்கள். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உனக்கு எந்த வகையான தொல்லையும் வராது. நீ அங்கே அமைதியாக தனிமையிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். சிறுவனினுடைய கண்களிலே கண்ணீர் அரும்புகிறது. கனத்த இதயத்தோடு தன்னுடைய மறுப்பை அந்த பணக்காரருக்கு தெரிவிக்கிறான். ஐயா, உங்கள் அன்புக்கு நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களோடு வர முடியாது. காரணம், இங்கே என் அறையினுடைய சன்னலின் வழியாக நான் எழுதி வீசுகிற காகிதங்களின் வழியாக இயேசுவை என்னால் ஒவ்வொரு நாளும் சில மனிதர்களுக்காவது அறிவிக்க முடிகிறது. ஒருவேளை நான் உங்களோடு உங்கள் வீட்டிற்கு வந்து விடுகிறேன் என்றால் என் அறையின் சன்னலின் வழியாக நான் எழுதி வீசுகிற அந்த இறைவசனங்கள் அடங்கிய காகிதங்கள் எந்த மனிதரையும் சென்றடையாது. எனவே இயேசுவை என்னால் எவருக்கும் அறிவிக்க முடியாது. நான் உங்களோடு வர விருப்பமாக இல்லை என்று சொல்லுகிறார். அந்த சிறுவனினுடைய ஆன்மீக அனுபவத்தை அந்த பெரிய பணக்காரர் பாராட்டுகிறார். அந்த சிறுவனது பெயரால் டாமி விண்டோஸ் என்கிற இணையதளத்திலே இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய செய்திகளை அவரும் தன் பங்கிற்கு அறிவிப்பதற்கு அந்த நாளிலே தீர்மானம் எடுத்தார். அப்படி உருவானதுதான் டாமி விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த இணையதள சேவை. அந்த இணையதளத்தின் வழியாக அந்த டாமி என்கிற சிறுவன் அந்த பணக்காரருக்கு அறிவித்த அந்த இயேசுவை இன்று உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் நிறைய நிறைய மனிதர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பிறருக்கு அந்த இயேசுவை அறிவித்தும் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவனினுடைய தனிப்பெரும் கடமையும் பொறுப்பும் எது என்றால் இயேசுவை அறிவதும் இயேசுவை அறிவிப்பதும். எல்லோரும் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு நமக்கு முப்பெரும் பணிகளை கொடுத்திருக்கிறது. போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என்று சொல்லுகிறோம். இந்த போதிக்கும் பணி தலையான பணியாக இருக்கிறது. இந்த பணி எல்லோருக்குமே பொதுவானது. பொது குருத்துவத்திலே பங்கு பெற்றிருக்கிற எல்லா திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? கடவுளை அறிவிப்பது, இயேசுவை அறிவிப்பது சில பணியாளர்களினுடைய கடமை. குறிப்பாக அது குருக்களாக இருக்கலாம், கண்ணியர்களாக இருக்கலாம், அருள் பணியாளர்களாக இருக்கலாம், அருங்கொடை பணியாளர்களாக இருக்கலாம், வேதியர்களாக இருக்கலாம். இப்படி சிலரை மட்டுமே நாம் அந்த வட்டத்திற்குள்ளாக வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்குமே இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. இயேசுவை அறிவிப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. இயேசுவை அறிவிப்பதற்கு நாம் எப்போதுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களை, யோவான் நற்செய்தியினுடைய 17வது பிரிவிலே 4வது அருள்வாக்கிலே நான் செய்யுமாறு
நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் என்று தன்னுடைய சீடர்களை வைத்து கொண்டு இயேசு கடவுளிடம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் எல்லோருக்குமே ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை செய்வதன் வழியாக நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். அதுதான் கடவுளை மாட்சிப்படுத்துதல். நம் எல்லோருக்குமே நாம் செய்கிற பணிகளின் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே நிலைவாழ்வு நிலைவாழ்வு என்று படிக்க கேட்கிறோம். எது நிலைவாழ்வு? இன்றைய நற்செய்தி அதற்கும் தெளிவாக பதில் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 17வது பிரிவிலே 3வது இறைவசனத்திலே இயேசு தெளிவாக சொல்லுகிறார், உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. ஆக கடவுளை அறிவதும் இயேசுவை அறிவதும் தான் நிலைவாழ்வு என்பதை இயேசு தன்னுடைய வாய்மொழியால் சான்று பகர்வதை இங்கே பார்க்கிறோம். இந்த நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே நாம் இயேசுவை தேடி விரும்பி அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அறிந்த இயேசுவை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த நிலைவாழ்வை, பிறருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்காமல் சரியாக செய்து முடிக்கவும் வேண்டும். இப்படிப்பட்ட இந்த இறைவார்த்தையை அறிவிக்கிற பொறுப்பை நாம் விவிலியத்திலே பல மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையானவர்களை, ஏதோ இந்த இறைவார்த்தையை அறிவிக்கிற இந்த பொறுப்பு நன்றாக பேச்சுத்திறன் இருக்கக்கூடிய, தமிழிலே ஆளுமையும் புலமையும் இருக்கக்கூடிய, அல்லது கவித்துவம் பெற்றிருக்கக்கூடிய, கவிதை நடையிலே பேசக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் சாத்தியப்படுமா? இல்லை. எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக கிடக்கிறார்கள். அங்கே எகிப்துக்கு தன்னுடைய சார்பாக கடவுள் ஒருவரை அனுப்ப வேண்டும். தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து விடுதலை செய்து அழைத்து வர வேண்டும். யாரை அனுப்புவது? நன்றாக பேசக்கூடிய ஒரு ஆளை கடவுள் அனுப்பினாரா? இல்லை. விடுதலை பயண புத்தகத்திலே நாம் படிக்கிறோம், பிரிவு 4 அருள்வாக்கு 10 இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, கடவுள் தன்னுடைய சார்பாக பதிலாக மோசேயை எகிப்துக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கிறார். மோசே தன்னை குறித்து கடவுளிடம் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்று சொல்லுகிறார். திக்கு வாயனாகிய மோசேயை கடவுள் தன் சார்பாக எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். ஒரு திக்கு வாயனை அனுப்பி தன்னுடைய மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வர முடியும், அழைத்து வர முடியும் என்கிற நம்பிக்கை கடவுளுக்கு இருந்தது. இந்த திக்கு வாயனுடைய பேச்சுக்கு எகிப்திலே மதிப்பு கிடைக்கும், அதன் வழியாக தன்னுடைய மக்கள் மீட்பின் பாதையிலே உரிமை வாழ்வுக்கு நடந்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை கடவுளுக்கு இருந்தது. எனவேதான் கவித்துவம் பெற்ற, புலமைத்துவம் பெற்ற, பாண்டித்துவம் மிக்க மனிதர்களை கடவுள் தன் பணிக்காக அழைக்கவில்லை, திக்குவாயன் மோசேயை அழைத்தார். அப்படியே தொடர்ந்து பார்க்கிறோம். எசாயாவினுடைய அழைப்பிலும் மட்டும் எப்படி இருந்தது? கடவுள் எசாயாவை அழைக்கிறார். தன்னுடைய பணிக்காக அவரை அழைக்கிற போது எசாயா சொல்லுகிறார், பிரிவு 6 அருள்வாக்கு 5 எசாயா தன் தரப்பு வாதமாக கடவுளிடம் இப்படி சொல்லுகிறார், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லுகிறார். அசுத்த உதடுகள் கொண்ட, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட எசாயாவையும் கூட கடவுள் தன் சார்பாக தன் வார்த்தைகளை பேசும்படியாக அழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே பாணியிலேதான் இறைவாக்கினர் எரேமியாவுக்கான அழைப்பும் தரப்படுகிறது. பிரிவு 1 அருள்வாக்கு 8 எரேமியா புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். எரேமியா இப்படி சொல்லுகிறார், நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறுபிள்ளைதானே என்றேன் என்று சொல்லுகிறார். பேச தெரியாத சிறுபிள்ளையாக இருக்கிற எரேமியாவை கூட கடவுள் அவரது வார்த்தைகளை போய் அறிவிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். திக்குவாயன் மோசே, அசுத்த உதடுகள் கொண்ட எசாயா, சிறுபிள்ளை, பேச தெரியாது என்று சொன்ன
எரேமியா இவர்களையெல்லாம் அழைத்து தன்னுடைய வார்த்தையை அவர்கள் வாயில் வைத்து வாஞ்சையோடும் வல்லமையோடும் போதிக்க செய்த அதே கடவுள் இன்று நம்மையும் அழைக்கிறார். நாமும் அவருடைய வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய எண்ணற்ற சொற்களை நம்முடைய வாயிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய நிறைய காரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவுக்கு இந்த கடவுளின் வார்த்தைகளை குறித்து பிறரோடு பேசுகிறோம். இதை குறித்து பேச வேண்டுமென்றால் விமர்சனங்கள் ஆயிரம் வரும். இதை குறித்து பேசுகிற போது வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்வோம். இதை குறித்து பேசுகிற போது விரோதிகளை சம்பாதித்துக் கொள்வோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார். அவர் எபேசு நகர மூப்பர்களை தன்னிடம் வரவழைக்கிறார். எபேசு நகர மூப்பர்கள் பவுலடியாரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதனது பின்னணியை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் எபேசு மூப்பர்களுக்கு எங்கிருந்து அழைப்பு கொடுக்கிறார் என்றால், அவர் மிலேத்து என்கிற ஊரிலே இருந்து கொண்டு அந்த மூப்பர்களை எல்லாம் தன்னிடம் அழைத்து வரும்படியாக ஆள் அனுப்புகிறார். எபேசின் மூப்பர்கள் அனைவரும் அங்கே மிலேத்து என்கிற ஊருக்கு வருகிறார்கள். அவர்களிடம் அவர் என்ன பேசினார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்ட செய்தியாக இருக்கிறது. என்ன சொன்னார்? அவர் தன்னுடைய பணிவாழ்வை குறித்து திறந்த ஒரு பகிர்வை அங்கே முதல் வாசகத்திலே வைக்கிறார். ஒவ்வொரு இறை வார்த்தையை அறிவிக்கிற ஊழியருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கும். ஆனால் அந்த கதை எதனால் உருவானது என்பதுதான் முக்கியம். இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்ததால் அவரது வாழ்க்கையிலே என்ன நிகழ்ந்தது? இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு அவரது கால்கள் புறப்பட்டதால் அவருக்கு என்ன நேர்ந்தது? அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் அழகாக பட்டியல் போட்டு சொல்லுகிறார். எபேசிலே கலகம் நடந்தது. பவுலடியார் எபேசிலே இறை வார்த்தையை போதித்தார். அந்த இறை வார்த்தையை போதித்த அந்த இடத்திலே கலகம் ஏற்படுகிறது. அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு அவர் தொடர்ந்து மாசிதோனியாவுக்கு போனார். மாசிதோனியாவிலிருந்து துரோவா என்கிற ஊருக்கு போகிறார். அங்கிருந்து கடைசியாக அவர் மிலேத்து என்கிற இடத்திற்கு வருகிறார். மிலேத்திலிருந்துதான் அந்த எபேசு மூப்பர்களை அழைத்து அவர்களோடு அவர் பேசுகிறார். அங்கே தன்னுடைய பணி வாழ்க்கையை குறித்த ஒரு மனம் திறந்த பகிர்வை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். அவர் அவர்களோடு பேசுகிற போது சொல்லுகிறார், நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. அருள்வாக்கு 20 இப்படி சொல்லுகிறது. மீண்டுமாக அருள்வாக்கு 27 நாம் படிக்கிறோம், கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இறை வார்த்தையை அறிவிக்கிறவர்கள், மறையுறையை ஆற்றுகிறவர்கள் அல்லது கடவுளை பற்றி பறைசாற்றுகிறவர்கள் எதை சொல்ல வேண்டும் என்பது இங்கே திட்டவட்டமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை பயக்கிறதை மட்டும்தான் சொல்ல வேண்டும், கடவுளின் திட்டத்தைத்தான் சொல்ல வேண்டும். மறையுறைக்கான தளம் அதுதான். பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், நான் நன்மை பயக்கும் எதையுமே உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை என்று அவரால் துணிந்து சொல்ல முடிந்தது. இப்படி எதை அறிவிக்க வேண்டும் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அதே சமயத்திலே யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். யூதருக்கும் சொல்லியிருக்கிறேன், கிரேக்கருக்கும் சொல்லியிருக்கிறேன் என்று அவர் 21 வசனத்திலே சொல்லுகிறார். ஆக இறை வார்த்தையை அறிவிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட குழுமத்திற்கு, குறிப்பிட்ட சமூகத்திற்கு, குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் என்கிற எண்ணத்தை நாம் உடைத்து விட வேண்டும். எல்லா மனிதர்களுக்குமானது கடவுளினுடைய வார்த்தை. இறை அரசு எல்லா மனிதர்களையும் அடக்கக்கூடியது. எல்லா மனிதர்களும் விண்ணரசிற்குள்ளாக வந்து சேர்வார்கள். ஆக இந்த இறை வார்த்தை எல்லோருக்கும் பொதுவானது. அங்கே யூதர்களோ கிரேக்கர்களோ என்கிற அந்த வேறுபாடு இல்லை, பாகுபாடு இல்லை. எனவே இறை வார்த்தையை எல்லோருக்குமே அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இறை வார்த்தையை அறிவிக்கிற போது யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? அதிகாரத்திற்கா, பணத்திற்கா, அல்லது ஆட்சியாளர்களுக்கா, அல்லது குடும்ப உறவுகளுக்கா? யார் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும்? அதையும் அவர் அருள்வாக்கு 22 சொல்லுகிறார். தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு சொல்லுகிறேன், அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படியாக பவுலடியார் தன்னுடைய பணிவாழ்வை குறித்த அருமையான ஒரு பகிர்வை அங்கே முன்வைப்பதை பார்க்கிறோம். கடைசியாக, என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய
நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுத்தார். கடவுளினுடைய வார்த்தையை இந்த மண்ணிலே இருக்கிற மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையும் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை யாருக்காக கொடுத்திருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, நற்செய்தியை பற்றி, இறை வார்த்தையை பற்றி பிறரோடு பேசுகிறோம்? எத்தனையோ காரியங்களை பற்றி பேசுகிறோம். புதிதாக பார்த்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு மருத்துவரை பற்றி பேசுகிறோம், நாம் புடவை வாங்கிய கடையை பற்றி பேசுகிறோம், அல்லது நாம் சாப்பிட்ட ஒரு உணவகத்தினுடைய அந்த உணவினுடைய தன்மையை பற்றி பேசுகிறோம். இப்படி எத்தனையோ வகையான நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கு, மனிதர்களுக்கு நாம் விளம்பரமாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களையெல்லாம் விளம்பரப்படுத்துகிறோம், அவைகளையெல்லாம் விளம்பரப்படுத்துகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை விளம்பரப்படுத்துவதற்கு இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் நம்முடைய நாக்குண்டு பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் புனித பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே 4வது பிரிவிலே 2வது இறை வசனத்திலே சொல்லுகிறார், இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அருமையானவர்களே, நம்முடைய இறை வார்த்தையை அறிவிக்கிற அந்த பணிநிலையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிறது, கிடைக்கவில்லை, எனக்கு இப்படியாக ஒரு மேடை கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் இறை வார்த்தையை அறிவிக்காமல் அடங்கியிருக்க தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பதற்கான நல்ல ஒரு கால சூழல் இது. பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கொடுங்கள், பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்கள். நிறைய நிறைய காரியங்களை, நிறைய நிறைய கருத்துக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறீர்கள். நல்ல பள்ளியிலே சேர்த்திருக்கிறீர்கள், நல்ல உடையை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து போகிறீர்கள். இதையெல்லாம் விட அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த நல்ல ஒரு செயல் எது என்றால், அவர்களுக்கு கடவுளை கொடுங்கள், அவர்களுக்கு கடவுளினுடைய வார்த்தையை கொடுங்கள். அதுதான் நல்ல பெற்றோர், ஞான பெற்றோர் உறவுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற சிறந்த செயலாக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையினுடைய இருதயிலே கடவுள் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து கடவுளை மாட்சிப்படுத்திவிட்டேன் என்று மன நிறைவோடு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். பவுலடியார் தன்னுடைய பணி வாழ்க்கையிலே தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல், புகழ்ச்சியை பொருட்படுத்தாமல், பெயரை பொருட்படுத்தாமல் அவர் இயேசுவை முன்னிறுத்தி உழைத்து கொண்டிருந்தார், இயேசுவை பிறருக்கு அறிவித்து கொண்டிருந்தார். அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டமாக வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்ப்போம், எவ்வளவு ஆர்வமாக இறை வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நான் காத்திருக்கிறேன், எவ்வளவு ஆர்வமாக நான் அறிந்து கொண்ட இறை வார்த்தையை பிறருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். யோசிப்போம். தொடர்ந்து இயேசுவை அதிகம் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அறிந்த இயேசுவை அறிவிப்பதற்கு எந்த சூழலிலும் தடையாக இல்லாமலும் நாம் நம்மை உருமாற்றிக் கொள்வோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்குள் எம்மையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருள்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிழிப்பு நேரியை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. மாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் அன்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்கு உரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையே, உம்மை வேண்டுகின்றோம். உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நேரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாய தேவதாஸ் அம்புரோஸ் எல்லா ஆயர்கள் அருள் பணியாளர்கள் திரு தொண்டர்கள் ஆகியோரோடும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களினம் முழுவதோடும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவுறச் செய்தருளும். எங்கள் சகோதரர் சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். பெருஞ்சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியருளும். கிறிஸ்துவின் முன்மாதிரிகைக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்தருளும். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சியாக விளங்க செய்தருளும். இவ்வாறு எல்லா மக்களும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. உம் கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியபின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திரு தூதர்கள், மறை சாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற புனித பிலிப்பு நேரி மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு நம்பிக்கையோடு துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமோ அச்சமோ ஆபத்தோ இல்லாமல் நலமாய் வளமாய் மகிழ்வாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை அறிந்து கொள்ளவும் இவரை அறிவிக்கவும் நம் எல்லோரையும் அழைத்து ஆற்றல் தருகிற அன்பான தெய்வம். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய், ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளினுடைய இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் நம்முடைய இதயங்களுக்குள் வாசம் செய்வதற்காக வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே நாம் படிக்கக்கூடிய காரியம், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அந்த நன்மையை நினைத்து பார்த்து நாம் நன்றி பலி செலுத்த வேண்டிய கடமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நாம் நன்றியை மட்டும் கடவுளுக்கு இந்த வேளையிலே காணிக்கையாக்கப் போகிறோம். இமைகளை மூடியவர்களாய், இதயத்தை திறந்து வைத்தவர்களாய், ஆபிரகாமை போல, நோவாவை போல, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது செய்த கடவுளுக்கு, நன்மைகளை செய்த இயேசுவுக்கு நன்றி பலிபீடம் கட்டி நம்முடைய நன்றியை காணிக்கையாக செலுத்துவோம். பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார்,
நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரினுடைய இரக்கத்தை நம்முடைய ஆயுள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருளாய் கிடந்த அத்துணை நேரங்களையும் ஒளிரச் செய்தவர் நம்முடைய கடவுள். நாம் கூவி அழைப்பதற்கு முன்னதாகவே, நாம் கூக்குரல் எழுப்பும் முன்னதாகவே ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய கடவுள். இறைவனின் அரசுக்குள்ளாக நம் எல்லோரையும் இருகரம் விரித்து சேர்த்து கொள்ளக்கூடியவர் நம்முடைய கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த நேரத்திலே வாய் திறந்து பாடி துதிப்போம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. வாய்த்திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அன்பானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ வகையான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல உடல் நலனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் சுகவீனத்தால் பலவீனத்தால் மருத்துவமனையிலே பல்வேறு நோய்களின் நிமித்தமாக மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம் எல்லோருக்கும் நல்ல உடல் சுகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கண்கள், செவிகள், கரங்கள், கால்கள் உழைப்பதற்கான இந்த உடலுக்கு வலு, இப்படி எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விதமாய் நன்மையின் தேவன் செய்திருக்கிறார். அத்துணையையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். தெய்வமே, இதோ விவிலியத்திலே படிக்கிறோம், நோவா தன்னுடைய பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு வெள்ளப்பெருக்கின் முடிவிலே அவர் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக
நன்றி பலிபீடம் கட்டி நன்றியின் பொருத்தனையை உமக்கு செலுத்தினார் என்று படிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எல்லத்தனையோ நன்மைகளை, எவ்வளவோ வகையான நல்ல காரியங்களை எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன். ஆனால் கடவுளே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாங்கள் மறந்து போனோம். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து விடும். நிறைய நிறைய விண்ணப்பங்களை, நிறைய நிறைய வேண்டுதல்களை மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தார். இதோ செய்த நன்மைகளை நாங்கள் நன்றியோடு எண்ணி பார்ப்பதற்கு எங்கள் இதயங்களை திறந்துவிடும். தூய ஆவியானவர் எங்களை நன்றி உள்ளவர்களாக வாழச் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காலமும் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. நாங்கள் நன்றியை பிறருக்கு அறிவித்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த உலகிலே பறைசாற்றி அதன் வழியாக நற்செய்தியின் சாட்சிகளாக நாளும் உமது பிள்ளைகளாக இந்த நானிலத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு அருளாசி புரிவீராக. இந்த எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புனித பிழிப்பு நேரியை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவை அறியவும் இயேசுவை அறிவிக்கவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. உலகத்தின் கதிரொளியே, எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் நிலவொளியே. இதயத்தின் இசையொலியே, எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொளியே. வழி ஒன்றும் இல்லை, இடரென்றும் இல்லை, வழிதோறும் நீ வந்தாலே. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.